மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், ஏற்கனவே ஒரு 10 சம் பார்த்துருக்கோம். அதுக்கடுத்து ஒரு கண்டினியூஷன். அப்படியே பார்த்தீங்கன்னா சிங்குலர் மேட்ரிக்ஸ் அண்ட் நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் அப்படின்னு இருப்போம். ஒரு சிங்குலர் மேட்ரிக்ஸ் ஒரு 2×3 மேட்ரிக்ஸ் எடுத்திருக்கேன், ஒரு 2×2 மேட்ரிக்ஸ் எடுத்திருக்கேன். சரி, என் மெத்த கான்செப்ட் பொறுத்தவரை ஒன்றுதான். சிங்குலர் மேட்ரிக்ஸ்னா மாடுலஸ் ஆஃப் ஏவோட வேல்யூ 0 வரணும், மாடுலஸ் ஆஃப் ஏவோட வேல்யூ 0 வரணும். நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ்னா மாடுலஸ் ஆஃப் ஏவோட வேல்யூ நாட்டி கூட்டி 0 வரும். நான் சிங்குலர்னா நாட்டி கூட்டி 0, சிங்குலர்னா 0 வரணும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் சம் பாருங்க, ப்ரூவ் தட் ஒரு 3×3 மேட்ரிக்ஸ் 1-1, 2, 2-2, 4, 3-3, 6 ஈஸியாக சிங்குலர் மேட்ரிக்ஸ் அப்படின்லாம். ஸோ கொடுத்துருக்க மேட்ரிக்ஸ் எடுத்து ஏ எடுத்துக்கேன். நம்மளாம் ஏழு பேர் கொடுக்குறோம், ரெண்டு ஏ கொடுத்து போட்டு மாடுலஸ் மாடுலஸை பார்த்தோன்னா எப்படி சொல்லியிருக்க, மேட்ரிக்ஸ் மல்டிபிளிகேஷன் தான், எக்ஸ்பான்ஷன். எக்ஸ்பான்ஷன்னா முதல் நம்பர் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ், அடுத்தது மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ், இதை தான் மெயினாக நீங்கள் வச்சுக்கணும். ஸோ ஃபஸ்ட் ரோ படி எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் ரோ படி, அப்போ நம்பர் முதல் நம்பர் ஒன் ஒன்று அந்த ரோவை அந்த காலத்தை க்ளோஸ் பண்ணி பேலன்ஸ் உள்ள அதில் கோ ஃபேக்டர் சொல்ல முடியாது. அடுத்தது மைனஸ் ஒன், ஆல்ரெடி ஃபார்முலா மைனஸ் இருக்கு, கணக்கில் ஒரு மைனஸ் இருக்கு, அப்போ மைனஸ் மைனஸ் என்ன வரும், ப்ளஸ் ஒன் வந்துடும். அந்த ரோவை அந்த காலத்தை க்ளோஸ் பண்ணிடும். க்ளோஸ் பண்ணிட்டு 2, 4, 3, 6 அடுத்தது ப்ளஸ் 2 இன்ட்டு பேலன்ஸ் உள்ளது 2-2, 3-3, 2-2, 3-3. இதுக்கப்புறம் மேட்ரிக்ஸ் மல்டிபிளிகேஷன் எப்பவுமே இந்த இந்த டயகனல் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கணும். ஸோ 2×6 -12, இது 3×12 -12 வரும். ஃபார்முலா படி ஒரு மைனஸ் இருக்கு, கணக்கில் ஒரு மைனஸ் இருக்கு, அப்போ ப்ளஸ் 12 வந்துடும். ஸோ இது ரெண்டு மட்டும் எப்படின்னா 12, இது ரெண்டு மட்டும் எப்படின்னா -12, இது ரெண்டு மட்டும் எப்படின்னா -6, இது ரெண்டு மட்டும் எப்படின்னா -6 வரும். ஃபார்முலா படி ஒரு மைனஸ், மேட்ரிக்ஸை பொறுத்தவரை ஆப்போசிட்ல பண்ணுறோம் மைனஸ் வரும், ஸோ ப்ளஸ் 6 வந்துடும். ஸோ இந்த கணக்கு பார்த்தா இது 12-12 0, இது 12-12 0, இது 6-6 0, 0 மல்டிபிள் 0 0 தான், இது மல்டிபிள்னா 0 தான். அப்போ மாடுலஸ் ஆஃப் ஏ கூட 0, அப்போ இந்த மேட்ரிக்ஸ் ஏ இஸ் ஏ சிங்குலர், இஃப் மாடுலஸ் ஆஃப் ஏ கூட 0, தி கிவன் மேட்ரிக்ஸ் இஸ் சிங்குலர் மேட்ரிக்ஸ். அப்போ மாடுலஸ் ஆஃப் ஏ 0 வந்துட்டா அது சிங்குலர் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்ல முடியும். இதே அடுத்த சம் பார்த்தீங்கன்னா ப்ரூவ் தட் த மேட்ரிக்ஸ் 2×2 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்கேன், 3, 4, 1-1 இஸ் ஏ நான் சிங்குலர் கொடுத்துருக்கேன். ஸோ எப்போ மேட்ரிக்ஸ் கொடுத்தாலும் லெட் ஏ கொடுத்து நம்மளாம் பேர் வைக்கிறோம் ஒரு மேட்ரிக்ஸ் பேர், அதனால் லெட் ஏ கொடுத்து 1, 4, 3, 4, 1, 7. அப்போ வந்து மாடுலஸ் மாடுலஸ்னா மேட்ரிக்ஸ் மல்டிப்ளை பண்ணுறேன், இது ரெண்டு மட்டும் எவ்வளோ 3, 4, 3, 7, 21, இது ஆப்போசிட் மட்டும் பண்ணுறப்ப மைனஸ் போடணும், இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, ஸோ ப்ளஸ் 4 வந்துடும், அப்போ 25, அப்போ நாட்டி கொடுச்சிடும். இப்போ மாடுலஸ் ஆஃப் ஏ நாட்டி கொடுச்சிடும். ஸோ ஏ இஸ் ஏ நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ். ஸோ சிங்குலர் மேட்ரிக்ஸ்னா எந்த ஒரு 2×2 வந்தாலும் சரி, 3×3 வந்தாலும் சரி, மாடுலஸ் ஆஃப் ஏ வந்து 0 வந்துட்டு அது சிங்குலர் மேட்ரிக்ஸ், மாடுலஸ் ஆஃப் ஏ வந்து நாட்டி கொடுச்சிடும் வந்தால் நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ். ஓகே, தேங்க்யூ மேம்.